நம்ம கனெக்டிங் நேர்களுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவோட மேரேஜ் ரொம்பவே கிராண்டாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஷெரட்டன் கிராண்ட் ஹோட்டலில் பயங்கர மாசாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரபலங்கள் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தாங்க. ரசிகர்களும் அவங்களுக்கு வாழ்த்து மலையை பொழிஞ்சிருந்தாங்க. சோசியல் மீடியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா இவங்களோட கல்யாணத்தை பற்றின டாக் தான் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இவங்களோட கல்யாணத்துக்கு எவ்வளவு மொய் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டாக் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யார் யார் என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஷாருக் கான் அவர்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்துட்டு விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு ரோலெக்ஸ் வாட்ச் ஒன்று பரிசாக கொடுத்துருக்காராமா. அண்ட் அந்த வாட்சோட ப்ரைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கு மேலே இருக்குமாமா. அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரகத கல் பொறிச்ச ஒரு நெக்லஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து பிஎம்டபிள்யூ கார் ஒன்று பரிசாக கொடுத்துருக்காராமா. நயன்தாராவோட கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா விஐபி மற்றும் விவிஐபி இவங்க எல்லாருமே தான் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க வச்ச மொய் மட்டுமே பார்த்தீங்கன்னா 100,000க்கு மேலே தான் எல்லாருமே வச்சிருக்காங்களாமா. இவங்க வச்சதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கும் போது 50 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொய் மட்டுமே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் நயன்தாரா மற்றும் விக்னேஷன் இவங்க ரெண்டு பேர்த்து திருமணத்துக்குமே மொத்த ஏற்பாடுகள் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான். அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க நயன்தாரா மற்றும் விக்கிக்கு 25 கோடி பார்த்தீங்கன்னா தொகை கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தேனிலவுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான இடத்த புக் பண்ணியும் கொடுத்துருக்காங்களாமா. நேத்திக்கு ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அண்ட் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மொதல் வேலையாக ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருப்பதிக்கும் காலையில் போயிட்டாங்க. அண்ட் அங்கே போயிட்டு அவங்க ஸ்பெஷல் தரிசனம் அப்படிங்கிற மாதிரிலாம் போகவே கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா பெருமாளை தரிசிக்கிறதுக்காக மக்களோட மக்களாக வரிசையில் நின்று தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வரிசையில் நின்று ஒரு ரசிகை நயன்தாராவர்களுக்கு ஹாப்பி மேரேட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட வாழ்த்துக்களை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நயன்தாரா சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு தேங்க்யூ அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. நயன்தாரா மற்றும் விக்கி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே பேசி வச்சது தான், திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்களோட கெரியரை பர்சனலாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் விக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட சினிமா தொழிலில் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்களும் இப்போதைக்கு கமிட் ஆகியிருக்க படங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கேரளா போக போகிறாங்க அவங்களோட கர்ப்பப்பை சிகிச்சைக்காக. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல் தான் சோசியல் மீடியாவில் வந்திருக்கு.